வணக்கம் மீடியா செவன் செய்திகள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் சார்பில் தென்காசியில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று இந்தியா முழுவதும் மத்திய அரசை கண்டித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் பந்த் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக தமிழகத்திலும் பெரும்பாலான இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டம் தென்காசியில் காங்கிரஸ் கட்சியினர் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பெட்ரோல் தற்போது எண்பத்தி நான்கு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து விலைவாசி உயர்ந்து வருகிறது மத்திய அரசின் தவறான கொள்கையால் பெட்ரோலின் விலை நூறு ரூபாய் வரை உயர்ந்துவிடும் நிலை உள்ளது தமிழக அரசு வரியை குறைத்து தமிழகத்தில் பெட்ரோலை குறைந்த விலையில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தென்காசி சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து காங்கிரஸ் திமுக மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சோனியா காந்தியின் வழிகாட்டுதலில் மன்மோகன் சிங் ஆட்சியில் பெட்ரோல் ஐம்பது ரூபாயாக விற்ற பெட்ரோல் இப்பொழுது எண்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நாட்டிலே உள்ள ஏழை ஏழை மக்கள் போக்குவரத்துகளில் போவதற்கு விலைவாசி பொருட்கள் விலைகள் ஏறப்பட்டு உள்ளது இந்தியாவிலே நடந்து கொண்டு நடந்து நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய தவறான போக்கில் பெட்ரோல் நூறு ரூபாயாக போகும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது